கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கண்காணி இருக்குதுரா கவனமாக இரு அப்படின்னு நான் ஒரு வீடியோ பேசினேன், கண்காணின்னு ஒரு வீடியோ பேசுகிறேன். எனக்கும் கண்காணி இருக்குது தானே, நீயும் கவனமாக இரு. கண்காணி இருக்குது எப்படி இரு, மன்னியா எப்படி இரு, நீ வாடா போடான்னு பேசுவியா, நீங்க வாங்க போங்கன்னு ஒரு மரியாதை பார்த்து தேவை இல்லையா, எதிராளியை மதிக்கணும் இல்லை, மதிக்கணுமா, மதிக்க தேவை இல்லையா, வாங்க போங்க தானே பேசணும், வாடிப்படின்னு பேசக்கூடாதா. நானும் என் பொண்டாட்டி கோச்சினா என் பொண்டாட்டி நாங்கள் வாங்க போங்கன்னு கொடுவேன், சொல்லுங்க மேடம் காஃபி ரெடி ஆச்சிங்களா அப்படின்னா, கோவம் வந்துச்சான்னா மரியாதை அது வந்து மேலும் திட்டுறது. சிலரெல்லாம் நம்ம வாங்க போங்கும் போது செத்து சொன்னால் போயிடுவாங்க, நம்மளை தூரம் வச்சுட்டாங்களேன்ட்டு, அந்த நெருக்கம் இருக்காது. இந்த வாடி பொடின்றும்போது சொல்கிற அந்த நெருக்கம், வா போ நீன்னு பேசும்போது இருக்கிற நெருக்கம் வந்து குறைஞ்சிரும், மரியாதை நிமித்தமாக. இல்லை போ என்னும் வா தையில் வா, சினிமா பாட்டெலாம் பாடிச்சு அது வந்தால் வந்து இவர் செய்கிறதுலாம் நியாயம் என்னங்கிறாரு. கண்காணி வாடி பொடின்னு நான் சொல்லக்கூடாதுன்னாரு, கண்காணி என்னை பார்த்துருக்கிறாரு. இப்போ என்ன வாடி போடின்னு நான் சொல்ல சொன்னாரே, கண்காணி இருக்கிறாருன்னு பேசுகிறவனுங்க என்ன புரிஞ்சிக்காமல் பேசுகிறானுங்கன்னா, கண்காணியோட வேலை என்னான்னு புரியாமல் பேசுகிறானுங்க. அவன் இவன் அவன் இவன் தான் பேசுவேன், நான் அதீதன் கூட பேசலாம் அதுங்களே. ஆனால் அதீதன்னா மூன்றாம் பாலினம் கூட விசேஷமானவங்க, இவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. உதாரணத்துக்கு ஒருத்தன் துறவியாக போகிறான், ஒருத்தன் ஒருத்தர் கிடையாது, ஒருவர் அப்படின்னா பன்மைன்னு அர்த்தம், அது ஒருவர் கிடையாது, ஒருவர்னு வார்த்தை கிடையாது, ஒருத்தன் ஒருத்தி அப்படி தான் கரெக்டு, ஒருவர் கிடையாது பலர். ஆறு விகிதியை ஒருவனுக்கு போட்டு உயர்வாக சொல்லதா இவங்களாம் நினச்சிங்கனாங்க, புரியுதுங்களா. மன்னர் கிடையாது மன்னா, என்னன்னு கூடுவாங்க மன்னா, தம்பி தம்பியர் கிடையாது, ஆமாம் அன்னர் கிடையாது அண்ணா, இது ஆறு விகிதியெல்லாம் அங்கே கிடையாது. இவங்க ஒருவனை போய் என்னான்ட்டானுங்க, ஒருவர் அப்படின்னா ஒருவர்னு போட்டால் ஆண்பால் பெண்பாலான்னு தெரியாது, ஆண்பாலா பெண்பாலான்னு தெரியாது. துறவியாக போகிறோம் ஒருத்தர் துறவியாக போகிறேன் அப்படின்னு, ஏன்னா வள்ளுவ பிறந்தகை துறவை பற்றியும் பேசுகிறார், இல்வாழ்க்கையும் பேசுகிறார். இப்போ நீ இல்வாழ்க்கையாக இருக்க போறியா துறவியாக இருக்க போறியா, இல்லை வள்ளுவர்னா தான் சொல்ல வர்றாரு, துறவியாக இருக்க சொல்கிறாரா இல்வாழ்க்கை இருக்க சொல்கிறாரா, நீ துறவிக்கான இலக்கணம் இது, இல்வாழ்வானுக்கான இலக்கணம் இது, நீ என்னவாக இருக்க போறியா அது எடுத்துக்கணும்னு அவர் சொல்லிடுறாரு. அது அவர் பிரச்சனை, நம்ம பிரச்சனை அது இல்லை. இப்போ உங்கள் பிரச்சனை கண்காணி தான், கண்காணி அப்படின்னா கடவுள் நம்மள கவனிக்கிறார், என்ன நோக்கத்தில் பேசுகிறீங்க. நான் நிறைய வாட்டி சொல்லுங்கிறேன், ட்ரெயினில் போகும்போது சார் ஏனுங்க ஏனுங்க சார் ப்ளீஸ் என்னக்காருன்னா அவன் ட்ரெயின் ஏற்றிட்டு போயிடும், கூப்பிடு கூப்பிடு டா இங்கே ஓத்தானோடனே திரும்பி பார்த்துருவான், சார் உங்கள் அம்மாவெல்லாம் நான் கூப்பிடல, ட்ரெயின் வந்தது தப்பிச்சிருவீங்கன்னு தான் சொன்னேன், ஏன்னா மனசு வலிச்சு தானே கூட இன்னும் கொஞ்சம் வலிட்டோம், ஏன்னா உயிராயிட்டீங்களே மேற்பட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் சேர்த்துருந்தா மனசு வலிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இப்போ மனசு வலியோட உயிராக இருக்கட்டு சொல்லிட்டு போயிடலாம். நோக்கம் என்ன நமக்கு காப்பாற்றணும் அப்படின்னானே, கட்டி என் தங்கச்சிக்கு காலில் செம்ம, எங்கள் தாத்தா ஒருத்தர் சோழவரத்துலேருந்து வந்து ஏழுமலை ஒரு பேர் நசுக்கிறாரு, ஏய் ஒன்னொன்னு திட்ட முடியுமோ திட்டுறா குழந்த, என்னெல்லாம் கற்றுன்னு வந்திருக்கு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல இந்த குழம்லாம் அதெல்லாம் திட்டி திட்டுறா அவரை, அவர் அமுக்கு நமக்கு மூஞ்சி மேலே வச்சுச்சு அந்த வெள்ள சோறு, ஆனால் கூட உள்ள அவர் கற்றுது திட்டுறாங்கலாம் பார்த்தாங்க, நீங்களாம் டாக்டரை திட்டினீங்களா இல்லையான்னு தெரியல, நிறைய பேர் டாக்டரை திட்டுறவங்களாங்கிறாங்க, ஏய் மொத்தம் எப்படியா போய் விட்றான் எனக்கு போய் ஊசி போடுறேன் அப்படின்லாம். இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமான, இப்போ கண்காணிக்கிறாருன்னு இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியா, டாக்டரே கண்காணி தானே நமக்கு, அவரும் பார்க்குறாரு தானே, மரியாதை மானம் ஏனோ சூடு சொன்னவே வீடியோ பார்க்காதுன்றேன் நான், நான் தெளிவாக சொல்கிறேன், மதப்பற்றாளர் புரிந்து கொண்டவர்கள் அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் தான் பண்ணக்கூடாது வீடியோ பார்க்கக்கூடாது, ஏதோ போகிற போகல கடவுள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றவங்க வாழ்க்கை என்ன என்னன்றவங்க தான் என்ன பண்ணேன். அப்போ என் எனக்கு நான் ஒரு கண் எனக்கு என் கண்காணி எனக்கு என்ன சொல்லி வச்சுக்கிறேன்னா, டேய் இந்த ஏமாத்திர போய் சொல்கிற வேலை வச்சுக்கூடாது, நீ என்ன சொல்லி வச்சுக்கிறாரு கடவுள், ஏமாத்திர போய் சொல்கிறேன் வந்தா என்ன சொல், வா சொல்லு, வாங்க இங்கே 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 உட்காருங்க, வா உட்கார் அப்படியே சொல்ல முடியாது, குந்திகோ கு
குந்தி தேவியை ஏன்டா கூப்பிடுறீங்க? இந்த குந்துன்னு சொல்லக்கூடாது தானே. வா குந்து, காப்பி குச்சா, ஒருவா காப்பி குச்சிட்டு போறியா? என்ன அது ஒருவா காப்பி, ஒருவா காப்பி குத்து ஏன்னா கேட்டுக்கிறீங்களா? இது மாதிரி வாழ்க்கை டெய்லக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தோன்னா ஒருவா காப்பி குச்சிட்டு போறீங்களா? இல்லை சத்தை இருங்கோ, அது என்ன சத்தை இருங்க, அதெல்லாம் சத்தை இருங்கோ மட்டும் சொல்லலாம். இவனுங்களா நினச்சி நீ இதெல்லாம் உயர்வானது கண்காணி இருக்கிறோம். உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் ஒருத்தர் எப்படி பார்க்குறீங்கன்னு கூட. உங்கள் பார்வை பேசலாம்ண்ணா, நீங்கள் பார்க்குறீங்கல்ல எப்படி பார்க்குறீங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் கண்காணிக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கண்காணிக்குன்னா தெரியும், கட்டாயம் தெரியும். பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி குழி கொடுப்பான், நீ பேசுறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் கிடையாது. பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு துறவி வெளியே போகிறான், என்னடா பிரச்சனை, என்னத்த தூந்துட்டார் அவர், சொல்ல சாட மாட்டாரா? ஆமாம், பிறப்புறுப்பெல்லாம் காட்ட மாட்டாரா? என்ன என்னத்த திறந்தார் அவர், இன்னும் திறந்தார் திறந்தன்றாங்களே, என்னத்த திறந்தார் அவர், என்ன சொத்து பத்தெல்லாம் வானான்ட்டார். ஓ, ஒரு பேரில் டாக்குமெண்ட் வச்சுக்கலாம், அவள் தானே நிற்கிற இடம் யாருக்கு சொந்தம்? நிற்கிற இடம் நிற்கிறவனுக்கு சொந்தம், எப்படி சொந்தம் இல்லைன்றாரு அவர். இல்லை உடல் கூட பாரன் புரிஞ்சாக்கா துறவின்னு ஒருத்தன் போய் சொல்லுவானா? அப்போ துறவுனா இதெல்லாம் கிடையாது, எதெல்லாம் கிடையாது, இந்த சொத்தை விட்டு போகிறது அதெல்லாம் சும்மா பேச்சு தமாஸ் பண்ணுறானுங்க. ஒரு வீட்டு சோத்து பல வீட்டு சோத்து ருசி துண்டு போட்டா, இல்லை ஒரு கவலை மீன் குழம்பு, ஒரு கவலை மாட்டுக்கறி, ஒரு கரு முட்டை, ஒரு கவலை பிரியாணி, ஒரு கவலை தை சோறு, ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு கவலை எப்படி இருக்கான், வெரைட்டி ஃபுட்டு தான். அப்படி தானே ஒவ்வொரு ஆண்டியும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க, அப்படி தானே எல்லா ஆண்டியும் ஒரே மாதிரியே செய்வாங்க. மீன் குழம்பே நாலு பேர் செய்யட்டும், ஒரே மாதிரியா இருக்கும். ஒருத்தர் மெந்தியை கொஞ்சம் தூக்கலாக போடுவாங்க, ஒருத்தர் புளியை கொஞ்சம் கரைச்சி நிறைய ஊற்றுவாங்க, சில பேர் கொத்தமல்லி பத்தலன்னு. இப்படி பல சோறு சாப்பிட்றதுக்கு துறவியாக போனவனே, இப்போ துறவியாக எதுக்கு போனார் அவர்? நல்லா வாழ்கிறதுக்கு. என்ன நினச்சிங்கிறீங்க? ஒரு வீடு கட்டி சோத்திர கட்டிட்டு பெட்டை போட்டு பார்த்துங்கன்னா அதுலேயே தான் பத்தம் கெடுக்கணும். மரத்துக்கு மரத்துக்கு போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து, வேப்ப மரத்தில் எப்படி கசப்பாக காற்று வருது, ஆல மரத்தில் எப்படி வருது, எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தான். இல்லை இவனுக்கு என்ன நினச்சிக்கிறானுங்க, துறவி என்ன நினச்சிக்கிறானுங்க, துறவி என்ன கொண்டாடுறதுக்காக முயற்சி செய்து. உன்னை கட்டின்னு உன கூடவே வாழ்ந்துருந்தா அவன் யார்? அவன் போகிற போகல போகிறதுலாம் பார்த்துட்டு போனால் என்ன அதான், யாரை பார்த்தாலும் மனசு என்ன தான் ஆயினுக்கும், ஒரு கூத்து ஆடம் தானே செய்யான். இல்லை சாப்பாடு போடுறம்மா கொஞ்சம் குஞ்சு நின்றாங்கன்னா மேட்ரு முஞ்சிச்சு தானே. ஆமாம், அவங்க கற்பழிச்சாங்களோ இல்லையோ, ஆ கண்ணும் கண்ணும் நோக்கியா. அப்புறம் இது இவ்வளோ நடக்குதா இல்லையா? இப்போ கண்காணி இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும் இல்லை நான் என்ன பண்ணுறேன்ட்டு, சும்மா விட்டு போகிறேன் நான். அப்போ எனக்கு வேலைக்காவது விட்டு போனேன் இல்லையான்னு யாருக்கு தான் தெரியும்? கண்காணிக்கும் அவனுக்கு தான் தெரியும். நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம், அவனை நாம் யாரோ ஒருத்தரை பாராட்டுறதோ இல்லது துச்சமாக பேசுறதோ ஒரு வேலையை வச்சுக்கிறோம். ஐடியாலஜி அது. எதுக்கு இவங்களை குறை சொல்கிறோம்? இவங்களோட இவங்க ஏன் நல்லா இருப்பாங்க? எங்க இப்போ அம்மா பொண்டாட்டின்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி நீ ஒரு சாம்பார் வைக்கலன்றோம். சாம்பார் இவங்க வச்சாங்க, சாம்பார் நல்லா இருக்குதுன்னு சொல்லி கம்முனு முடிச்சப்பா, யாரை கூப்பிட்டோம் ஏன் இதுக்கு? சாம்பார் நல்லா இல்லை புரியாதா அவங்களுக்கு? ஏன் அம்மாவை கூப்பிட்டோம்? அம்மா வைக்கிற மாதிரி இல்லை, அப்படிதானே. மேபி இதை விட ஒரு நல்ல சாம்பார் கூட இருக்கலாம், எங்கள் அம்மா விட கூட நல்லா சாம்பார் செய்யறதுக்கு யாருன்னா இருக்கலாம், அப்படிதானே அதுக்கு அர்த்தம். அப்போ அம்மாவை கூப்பிட்டு அதை விட நீ பெஸ்ட்டாக இல்லை, எங்கள் அம்மா விட சிறப்பாக செய்கிறணும் சொல்கிறோம். ஒன்று அம்மா விட மட்டன்றோம், இல்லை அம்மா விட பெஸ்ட். ஏன் எனக்கு யாரை தெரியும் எனக்கு? எங்கள் ஊரில் பிறந்துட்டு ஒருத்தர் சுற்றி பட்டு 10,000 பாட்டு 8 செத்துட்டு நம்ம யாரை தெரியும்? அவனை கூப்பிடாமல் எப்படி சொல்ல முடியும்? கண்காணி தான் அவனை கூப்பிடாதா? இவங்களெல்லாம் ஏன் அமைச்சிருக்க கடவுள் நமக்கு? ஏன் அம்மா மூலியமாக ஒரு சாம்பார் சாப்பிட சொன்னார் நம்மளை? அம்மா பொண்டாட்டி விட்டி அவனோட சாம்பார் கொடுத்தாரு. டாய் சிவா, உங்கள் அம்மா ஒரு சாம்பார் வைப்பா, உன் பொண்டாட்டி ஒரு சாம்பார் வைப்பா, இப்போ புதுசாக என் பொண்ணு வந்து ஒரு சாம்பார் வைக்கிறான். ரெண்டு பேரும் பேசுறது ரெண்டு பேரும் ரெண்டு சனியன்களும் சாம்பார்னு ஏமாத்திருக்கிறாங்க. சாப்பிடும்போது தெய்வம்னு சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டேன் பா, எவ்வளோ தெய்வீகமாக இருக்குது. முன்னாதான் ஒரு சாம்பார் பார்த்தோன்னே என்ன ஆகிட்டேன், ரெண்டு சாம்பாரியா? இன்னும் பிரச்சனை இப்போ அப்டேட் ஆகினுக்கிறேன், அப்படி தானே ஆகணுமா? ஆகக்கூடாதா? இப்போ கண்காணி இருக்கிறான் இதெல்லாம் சொல்லக்கூடாதா? நானே இதுக்கும் கண்காணிக்கு என்ன வேலை இருக்குது? இல்லை ஒரு சின்ன பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், இல்லை சில சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவள் சிரித்தா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். ஐயோ
ஐயோ, இப்போ கண்காணி தான் அதெல்லாம் பண்ணக்கூடாது தானே. கண்காணி தானே என்ன ஆம்பளை ஆக்கிக்கிறான், கண்காணி தானே என்னை பொம்பளை ஆக்கி வைக்கிறான், கண்காணி தானே என்னை செஞ்சு வச்சுக்கிறான், எல்லாம் யாரால தானதே, கண்காணியால் தானே. என்ன பிரச்சனை, என்ன அனுபவிக்கக்கூடாதுன்னு இவனுக்கு யார் சொல்கிறதுக்கு, பார்க்காதீங்களானா பார்த்து விட்டு கண்காணிக்கிறாரு, ஏன் இப்படிலாம் பேசிக்கிறேன்றான். எப்பா தம்பி டேய், நான் வர மாங்காய் அறிவாளின்றான் அவன். ஏன்டா எப்பா, வந்து பார்க்குற பாரு புண்ணியவாணி நல்லா இரு நம்ப. ஆமாம், நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏ, கடவுளுக்கு எனக்கும் தெரியும், கடவுளுக்கு எனக்கும் தெரியும். ஒரு கமெண்ட் எதிரோ நான் எப்படி பார்க்குறேன், ஒரு மனிதன் வந்து இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்குறானே, அவன் மனம் இவ்வளோ தூரம் வேதனைப்படுது, ஒரு கால் இப்போ தான் வேதனைப்பட ஆரம்பிச்சுக்குது, அடுத்தது என்ன ஆமாம், இந்த சேடை ஓட்டுறதுன்னு வாங்க முதல்ல. அப்போ அந்த புல்லுங்கெல்லாம் அழும், என்னை போய் புரட்டுறியே புரட்டுறியேன்னு, அவை காஞ்சி போய் கருகி கூட போயிடும். அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஏற்ற நெல்லோ எல்லோ ஏதோ ஒன்று தூவி என்ன பண்ணுவான், விதைப்போம். அதனால திரும்ப என்ன பண்ணா, பசேல்னு சிரிக்கும். தம்பி, உன் மனசை இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், குத்தி கீழியும் போது நீ ஆழுறது இதெல்லாம் கேட்குது, என்ன செய்ய முடியும், நீ ஆழுறதுலாம் எனக்கு தெரியுது. ஐயோ, இன்னும் நான் சொல்லியும் தெவடியா பையா, பாடு லூஸு, இவெல்லாம் கடவுளே இவன் பேச்செல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன என்ன எழுதுறீங்களோ தெரியல, ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி டிசைன் டிசைனாக எழுதுறவங்களாங்கிறோம், நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ குற்றம் சொல்கிற வேணா தான் என்னப்பான், எப்போதும் சொன்னேன், சரியான பாதையில் போகும்போது உங்களை விமர்சனம் வரத்தான் செய்யும், வரணும். கண்காணிக்கும் எனக்கும் தான் டீல், கண்காணிக்கும் எனக்கும் தான் டீல். இன்கேஸ் நான் தப்புனா கண்காணி என்ன என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவான், அதை பண்ணுவான். இப்போ இங்கே லோகத்தில் நீயே எடுத்து வந்து கத்தி வந்து குத்திட்டு கண்காணி தான் உனக்கு குத்த சொன்னான்னு குத்தினு எனக்காக தப்பு வந்து எந்த இல்லை, நீ நினச்சிக்காத. நீ என்ன என்னை நீ தண்டிக்கிறதுனாலையோ, நீ கொடிப்பிடிச்சி என்னை எதுவுமே சிறைச்சாலைக்கு வச்சுக்கிறதுனாலையோ என்ன ஆகப்படுறது இல்லை. உண்மை, என் கேள்விக்கு பதில் என்ன, என் கேள்விக்கு பதில் என்ன, திருச்சிற்றம்பலத்தை உயர்வா சொல்லுங்கன்னு தானே சொன்னேன், அவனுமே அது புரிஞ்சிக்கவே இல்லையே, அசிங்கமா பேசுற மாதிரி பேசாதீங்க தானே சொன்னேன், இப்போ அதை தானே சொல்லுங்கிறேன், அப்போ அதை தான் சொன்னேன், ஏ காது கேட்க மாட்டேன் நாய்களுக்கு, அது இன்னமும் சைவன்னா இவன் இந்த ஜாதிக்கு தான் சொந்தம் நினச்சிக்கிறானு, என்னடா இல்லை என்னடான்ற, என்னடா நாம என்னடி பெரும்பகுதி பெண்கள் அது மாதிரி ரோட்டில் வந்து இது பண்ணுறதே இல்லை. என்னன்னா இப்போ இந்த சைவ சித்தாந்தத்தை பேசிட்டு திருச்செந்தூருக்கு தான் பெண்கள்லாம் கூட சேர்ந்துன்னு இவரை வந்து உள்ளே போடணுன்ட்டாங்களாம். அதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க, நம்ம அரசியல் கட்சிங்களெல்லாம் பார்த்துருந்தாங்கிறோம், குவாட்டர் பிரியாணி குவாட்டரோ ஒரு பிரியாணி கொடுத்தா ஆளுங்க வருமா இல்லையா, அது மாதிரி எதுக்கும் ஆள் வர்றதுக்குன்னு ஆளுக்குது, வறுமையில் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, வறுமையை பயன்படுத்திக்காக நிறைய பேரும் இருக்கிறாங்க. ஒருத்தர் எதிர்க்கணும்னா ஒரு பத்து பேர் சேர்க்கணும்னா, நீ பணம் வச்சுருந்தேனா ஆள் பேர் கூப்பிட்டு, எனக்கே மா இங்கே எனக்கே கமெண்ட் எழுதுவான், மாலெலாம் நீயே வாங்கி போட்டுங்கிறியானுவான், அது பழக்கம் அவங்களுக்கு, அவங்களுக்கு அது தெரியுது, அது அவங்களுக்கு அது அது டியூட்டி, அவங்களே மாலை வாங்கி அவங்களே போட்டு தனியாக ரூமில் உட்காந்து பேசிக்கிறானுங்களா, நம்மளோட அப்படி தான் பேசிக்கிறான்னு வச்சுக்கிறது, சேர்லாம் போட்டு மேக்கெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுட்டு முழக்கொண்டு பேசிக்கிறானா, குங்கு போட்டுலாம் வச்சு சிங்கத்துக்க, நம்மளும் அதேமாரி பேசிக்கிறோன்னு வச்சுக்கிறானுங்க. இப்படி காட்டு, அந்த சுற்றி காட்டு, நம்ம கோயிலுக்கு சுற்றி இதெல்லாம் முடிச்சுன்னு முடியும், சுற்றி காட்டி கடமரை காட்டுன்ட்டு கண்காணி இருக்கிறான் முதல்ல புரிஞ்சு வச்சுங்க. அந்த வாடா போடான்றதுனாலையோ நீங்கள் குசு விட்டு கண்காணிக்குதுன்னு குசு விடாமல் இருப்பீங்களா, என்ன நான் வர சூரியன் தான் கடவுள் எங்கேயுமா வியாபிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டேனா, அப்போ கடவுள் ஃபுல்லாக இருக்குது, ஐயோ ஐயோ குசு விட்டா என்ன ஆகுது, கடவுள் மேலே விடுறமேன்ட்டு குசு விட்டா முட்டேனா என்ன ஆகும், கண்காணி இருக்குதுன்ட்டு குசு விட முட்டுருவியா, என்ன மூக்கு சிந்துனா ஐயோ கண்காணி மேலே பட்டுருமே, கக்கா போனால் கண்காணி மேலே பட்டுருமே, கக்காலையும் கடவுளுக்குதுனாக்கா அதை கரும் சட்டை பொண்ணு வந்தான் அவன் வரும், கக்காலையும் கடவுளுக்குதுன்னு முகத்துக்கிட்ட போய் நம்மளை காப்பி வச்சுட்டு பேசினு ஒரு ஆள் பெரியால தான் எண்ணுகிறான், நம்மளை பேசாதுன்னு வர இவனுங்க வர சொல்லுங்கிறானுங்க. கண்காணி இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், கவனமாக இரு, சும்மனா கொள்கை பிடிச்சுங்கிறேன், இல்லை நான் சைவம் சாப்பிட்ணுங்கிறேன், திமிரில் ஆடாத அப்படிலாம் இல்லை, உன்னால் கட்டுப்படுத்த முடியுதுன்னா உனக்கு காமம் இல்லை, அதனால் வெளியே போயிட்டேன், உனக்கு கண்டத்தில் படுக்க முடியுதுன்னா உன் ஸ்கின் எதுவும் ஆகிட்டுக்குது, அதனால் நான் ஆகிட்டேன் வெளியே போயிட்டேன், நீ என்ன எங்கே பல ரோட்டு பல சோத்து சாப்பிட்ணும், உனக்கு டேஸ்ட் பிடிக்குது, சட்டி எடுத்துன்னு போய் பிச்சை எடுக்கணும், உனக்கு பிடிச்சிருக்கு உழைக்க மாட்டேன் அப்படின்ட்டு. நம்ம அப்படி கிடையாது, போய் வண்டி ஓட்டி இல்லை ஃபோர்க்லிஃப்ட் எடுத்து உள்ளே விட்டு தூக்கி ஒரு கோச்சை எடுத்து ஒரு 25 வருஷம் சர்வீஸை பண்ணி பென்ஷனை வாங்கிக்கின்னு கிக்காகிறோம், செம்ம போத இல்லை உழைச்சி அடி ஆம்சலாக இருக்கும், அவுத்து போட்டு நின்னு வச்சுக்கோ நல்லா இருப்பேன், ம் இப்போ கூட தயாராக பாக்ஸிங் ஓகே, என்ன சொல்கிறது எப்படி இருக்கணும் மனுஷன்னா, நம்ம நரம்பு தொழிலாம் சுற்றிட்டு எதுக்குமே எல்லாமே இல்லை மொட்டை அடிச்சுட்டு முக்காடு போட்டு ஊர் சுற்றின்னு வரதுக்காகிறேன் நம்ம.
மொட்டை அச்சு முக்காடு போட்டவரெல்லாம் பெரிய மனுஷனுங்கிறீங்களாடா, பைத்தியக்கார பசங்களே. இல்லை இவ்வளோ சொன்னான் எவனு நான் சொல்ல, நீயா சொல்லி என்ன பண்ணிக்க போங்கடா. நன்மை பண்ணி அவன் பெரிய சொல்றது இல்லை முடியும். எவன் என்ன பண்ண, மொட்டைச்சு முக்காடு போட்டிருந்தாக்க என்ன நினச்சிங்கிறீங்க எதுக்குடா? இல்லை முடி முளையுது, என்ன பிரச்சனை உனக்கு? வித விதமாக வெட்டிக்கோ இல்லை கொண்டை போட்டுக்கோ, மொட்டை கூட வச்சுக்கோ, தப்பு கிடையாது. மொட்டைச்சை தான் சரின்றது தான் தப்பு. எவனோ மொட்டை வச்சுனா நீ என்ன பண்ணுகிற? எவனோ துணி கலரில் எந்த கலரில் போட்டானோ அதே கலர் துணி எடுத்து போட்டுக்கிறது. ஆமாம், கடகன்னு மீசை மட்டும் பெஸ்ஸாக வச்சுட்டு பாரதியார் மாதிரி கவிதை வருதுன்னு நினைச்சாங்க, வருமா இதே? ஆமாம், கவிதை எழுதணுன்னு மீசை பெஸ்ஸாக வச்சு பாபர் சாப்பு போய் முண்டாசு வர கட்டின்னு பேனை வச்சு பேனை பேப்பர் வச்சுக்கிறேன்டா, நான் பாரதியார் மாதிரி கவிதை எழுத போகிறேன். பைத்தியக்காரர் தானே நல்லது, கவிதை எழுதுக்கும் மீசைக்கு என்ன சம்மந்தம் இதே? பாவம் அந்த மனுஷனுக்கு பிடிச்சிருந்து மீசை வச்சுருந்தாரு, ஆனால் கவிஞர் அது அவர் இஷ்டம் அப்படி தானே. அப்படி இல்லைனாக்கா பாரதிதாசன் மாதிரி மீசை வச்சுருந்தாலாம் கவிதை வரையாது. கவிதை வரணும்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், உள்ள சிந்திக்கணும் மாதிரி சிந்திங்க. கண்காணி எல்லாருக்கும் இருக்கிறான். நீங்கள் வாடா போடா வாடி போடி பேசுனதுலாம் ஒன்றுன்னா பொறுத்து இல்லை, கொஞ்சம் அதெல்லாம் பேசுங்க. ஆ, உங்களுக்கு சொல்லித்தரேன், நாகரீகமாகவே பேசினுக்காரிங்க. எப்போ பாரு வாங்க, இப்போ வாங்க உட்காருங்க, என்ன வாடி உட்காருடி சாப்பிட்றீ, என்னடி ஒன்றும் ஆர்லி சாப்பிட்றி அடி பூஸ் சாப்பிட்றி அடி எல்லாம் கேளுங்க. கொஞ்சம் ஃப்ரெண்டுங்க நெருக்கமான என்ன கூப்பிடாருங்க. ஆ, அக்கானு கூப்பிட்டு பாரு, எந்த பொம்பளைன்னா வயிறிஞ்சி சாவாளுங்க. யார போய் அக்கான்ற ஒன்றும் இல்லை, ஒரு பொம்பளை அம்மானு கூப்பிட்டான் அவ்வளோதான். நான் எப்படி அம்மா வேணும் உனக்குன்னு கேட்டேன். வாம பொம்மா வாங்க போங்க கூப்பிடுங்க, அதனால அம்மானு கூப்பிடுங்க. அவ்வளோ அச்சு அடையாளமாக அம்மானுங்கிறீங்க, உங்களுக்கு ஒரே அம்மா தான். சில பேர் அம்மானு கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆ, என்ன இந்த அம்மானு கூப்பிட்றாரு நம்மளை போய், அவ்வளோ வயசாகிச்சு. அதனால் கண்காணிக்க இதுக்கும் வந்துடல. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வந்துடுறீங்க, சந்தோஷமாக வாழுங்க. சும்மானா இவங்க பாருன் சைவம் தாமதமாக்கும், இதுங்கெல்லாம் பார்த்து வயிறு வச்சு கம்மனுங்களாம் ஏஜிங்கிறானுங்க. அது கறி, நான் வந்து கறியெல்லாம் சாப்பிடுவேன் தான், ஆனால் சைவம் நல்லது. யார் கேட்டால் ஒன்று நான் இதுமாதிரி பேசும்போது நீ என்ன பண்ண, எவ்வளோ பேர் பேசிக்கிறேன். நீ ஒரு யூடியூப்பில் போய் பேசி என் பேரை சொல்லி சொல்லி திட்டுறேன் நான், வெறும் கமெண்ட் போட்டுனுங்கிறேன். இல்லை என் போட்டோ வீடியோலாம் இருக்குது, ஒரு வீடியோவை கட் பண்ணு, எடுத்து போடு. இந்த நாய் இது மாதிரிலாம் பேசிக்கிது பாரு, இப்படியே போடு. இந்த நாய் இது கொலியுது பாரு, கண்டதை சாப்பிட்டு நாயின்னு சொல்லி பாரு. அதுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிறான், நாய் போல் தின்று நாய் போல் திரிந்துன்னு எழுதி வச்சுக்கிறான். ஒரு ஞானி எப்படா இருப்பானா, பேய் போல் திரிந்து நாய் போல் தின்று பிணம் போல் கிடந்துன்னு எழுதி வச்சுக்கிறான். இப்போ நாயின்னு சொன்னாலும் சந்தோஷப்பட்டுருப்பேன். ஏன் நாய் தான் என்னத்துக்கு என்ன பண்ணா எதிரியாக இருக்கும். ஆனால் நன்றி உள்ளதாகவும் நாய் கூட ஒரு பண்பு இருக்குது. நீ பன்னின்னு வர என்ன சொல்கிற, பன்னி மா அது அது கொழுக்கட்டை பிடிது மலத்தில் பைத்தியக்கார பையில. கடவுளுக்கும் நமக்கும் தான் வேலை டீலு. இல்லை நான் பன்னின்னா இப்போ உன் பிரச்சனை, நான் பன்னியாவோ இல்லை கழுதியாவோ நாயாவோ குதிரையாவோ பேயாவோ எந்த பிசாசாவோ எது வேணா இருக்கட்டும், பிரச்சனை என்ன இல்லை. அதனால் கண்காணி இல்லைன்னா நீங்கள் நினச்சக்கூடாது. எப்படி இருந்தாலுமே உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. நீங்கள் கொண்டாட பிறந்துருக்கீங்க, நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா உங்கள் கஷ்டம் உங்கள் பிரச்சனை யாரும் தெரியா. இந்த ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ்க்கெல்லாம் லாஜிக்ஸ் கிடையாது. ஆமாம், ஏன் இவ்வளோ சிரிக்கிறேன்னா சொல்ல முடியாது. இப்படி தான் சிரி, ஹிஸ் தான் சிரிக்கணும். இந்த ஜோக்குக்கு ஹி மட்டும்தான் சிரிக்கணும். இவ்வளோ தான் இந்த ஜோக்கு சிரிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் மாதிரி பல்லு இருக்குன்னு காட்டினா, ரெண்டு பல் தான் காட்டணும். இந்த சிரிப்புக்கு நாலு பல்லு காட்டணும், இந்த சிரிப்புக்கு இப்படி சிரினா. அது மாதிரிலாம் எமோஷன் ஃபீலிங் சொல்லி கொடுக்க முடியுமா என்ன? கண்காணி நம்மளை அப்படியே செஞ்சு வச்சுக்கிறான். இல்லை சில பாட்டு கேட்டால் அழகு வந்தது என்ன செய்யலாம்? கண்காணி நமக்கு என்ன, இந்த பாட்டுக்கு அழகு தேய் தம்பி, இது வந்து ஒரு நாலு ட்ராப் தான் வரணும் இந்த பாட்டுக்கு, இதுக்குன்னா உள்ள இது எஸ்டா உள்ளது அப்படிலாம் சொல்லிக்கிறேன்னா என்ன? ஸோ அதனால் கண்காணி இருந்து பார்த்து பேசலாம், இல்லாத கண்காணி புரிந்து கொண்ட ஒரு மனிதன் பேசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்றா தான் சொல்கிறேன், கவனமாக இருங்க. அதுக்குன்னு கவனமாக ரெண்டு என்ன பண்ணுங்காதீங்க, அநியாயமாக வாழாத விட்டுறாதீங்க. வாழ்றதுல கவனமாக இருங்க, வாழாமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருக்க சொல்கிறானுங்க எல்லாம். ஆமாம், யாருனா சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அவன் பாவம் விட்டு ஓட்ட நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிற எப்படி அது? ஆ, நான் பாராத்தியில் குளிரில் மரத்தில் பார்த்துக்கிறேன், நீ வீடு கட்டி உள்ள பார்த்துக்கிறேன், நான்சென்ஸ் அப்படின்றதுக்காக தான் நான் எது வச்சுக்கிறேன்னு. ஆ, நத்தாத்தில் போய் பொம்பளை விட்டேன்னு கேட்டுக்கிறேன், ஏன்டா யாத்துக்கிட்ட போய் விட்டு வருவேன்? இல்லை ஐயா ஃபர்ஸ்ட் வரி கண்டா கண்டுபிடிச்சிருங்க, நடுவில் எங்கன்னா பிட்டு எது போட உங்களுக்கு புரியாது. ஆமாம், மண்ணு குதிரை இவளை நம்பி அடின்லாம் பாட்டி எது வச்சுக்கிறேன். நீங்கள் ஆணும் பெண்ணுமா அழகாக பிறந்துடுறீங்க, கடவுள் உங்களை எப்படி செஞ்சுருக்குது? ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்குது. எதுக்கு? வாழ்கிறதுக்கு.
உங்கள் இஷ்டம் சாப்பாடு, உங்கள் இஷ்டம் ட்ரெஸ்ஸு, உங்கள் இஷ்டம் வாழ்க்கை. நான் சொல்கிறது ஆனால் அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த அத்தனை செயலும் பிரித்தியார் நலன் கருதிட்டோம். நீங்கள் நல்லா இருங்க அதுக்குன்ட்டு. பிரித்தியார் நலனாக்கா தியாகி ஆயிருத்தெல்லாம் கிடையாது, சும்மா புழுவுறானுங்க. இல்லை எத்தனை எல்லாம் பிச்சை எத்தனை யாருக்கிட்ட போய் சாப்பாடு வாங்குறதேன், போகிறோம் வரோம்லாம் அன்னதானம் பண்ணிருந்தேன்னா யார் யார்கிட்ட வந்து கேட்பானுங்க. இல்லை டொனேஷன் நமக்கு இவ்வளோ பேஸ்ட்டு ஒருத்தன்ட்டு டொனேஷன் கேட்டேன் என்கிட்ட. ஆமாம், அண்ணாமலை அண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலை ம் எல்லாம் வந்து பிரச்சனைலாம் பண்ணிட்டு மெதுவாக டொனேஷன் கொடுக்க முடியுமா? கெத்தாரு எப்படிரு கெத்தாரு. கடவுள் படித்த உலகம் இது, மனித சுகத்தை மறுப்பதில்லை, வந்ததே வாழ்கிறதுக்கு தான். அதனால் கண்காணி நட்டு வாழ வெட்டி ஆகிட போகிறேன். இல்லை உதட்டு அழகாக தான் இருக்குது, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணு. என்ன இப்போ பிரச்சனை? இல்லை கண் நல்லா தான் இருக்குது மைய வச்சு, இன்னும் கொஞ்சம் அழகாக தான் ஆவேன். என்ன இப்பா அப்படி தானே? கூட ஒரு பாட்டு ஒன்று வந்து, உடல் அணிந்த வாடை போல் என்னை அணிந்து கொள்வாயா இனி நீ இனி நீ அப்படில வெண்ணெய் உண்ட வாயா வாயோடு வாய்ப்பதித்தா உனை பாராமலே உனை பாராமலே. இல்லை பூலோகம் என்று என்று ஒன்று இருப்பதை அந்த பூங்கோதை மறந்தா. கண்காணி மேலே அவ்வளோ அன்பாயிடு. இல்லை எஸ்டெஸி அது கடவுளோட நீ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த உலகம் மறந்துடும், இந்த வாழ்க்கை மறந்துடும். இந்த உலகமே ஒன்றுத்துக்கு உதவாது, கடவுள் மட்டும்தான். நீயும் கடவுள் மட்டும்தான் எப்படி இருப்பீங்க? ஆமாம், அங்கே தான் விட்டலை 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 எப்பா அங்கே தான் மகிழ்ச்சியெல்லாம் எங்கே தான் அங்கே தான். கடவுளோடு இருக்கும்போது மட்டும்தான் கொண்டாட்டம், மற்ற எல்லா நான்சஸும் ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு நக்கள் தூக்கிட்டு நமக்கு டான்ஸ் ஆட முடியாமல் போயிடும். ஆமாம், ஏ எப்போ எந்த நாற்று அடிங்கன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது, ஆனால் கடவுளை கொடுந்தா. அப்படியே கண்காணியோட இவ்வளோ வாழ்கிறவன் நான். அப்படியே என்னெல்லாம் என்ன வச்சு தம்பி பாவண்டா நீ. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.